குற்றவியல் துறை இயக்குநராக அரசு தலைமை வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னாவை பணி நியமனம் செய்த விடியா அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களை கடுமையாக எதிர்ப்பதாக ஒருபுறம் கூறிவிட்டு, மத்திய அரசு கொண்டு வந்த புதிய குற்றவியல் சட்டப்பிரிவின்படி 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்ட வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னாவை குற்றவியல் துறை இயக்குநராக நியமித்திருப்பது விந்தையானது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். அரசு துறையின் தலைவராக அரசியல் சார்புள்ள ஒருவரை விடியா அரசு நியமித்து அரசாணை வெளியிட்டுள்ளது தவறான முன்னுதாரணமாகும் என்றும், ஒருபுறம் மத்திய அரசு கொண்டு வந்த குற்றவியல் நடைமுறை சட்டத்தை எதிர்ப்பதும் ஆர்ப்பாட்டம் செய்வதும் உண்ணாவிரதம் இருப்பதும், மறுபுறம் தனக்கு சாதகமான உட்பிரிவை பயன்படுத்திக் கொள்வதுமான திமுக தனது இரட்டை வேடத்தை அரங்கேற்றியுள்ளதாக கடுமையாக சாடியுள்ளார். அரசியல் சார்புள்ள வழக்கறிஞர் ஒருவரை குற்றவியல் துறை இயக்குநர் பதவிக்கு நியமிக்க கூடாது என்றும், வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னாவை அப்பதவியிலிருந்து திரும்ப பெற வேண்டும் என்றும் முடியா திமுக அரசை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கிடமிருந்து இயக்குநர் அமீருக்கு 1 கோடி ரூபாய் அனுப்பியதற்கான ஆதாரம் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு திமுகவின் அயலக பணி துணை செயலாளராக இருந்த ஜாஃபர் சாதிக்கை போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்தனர். இதைத் தொடர்ந்து ஜாஃபர் சாதிக்கை சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறை கைது செய்தது. இந்நிலையில் ஜாஃபர் சாதிக்கை அமலாக்கத்துறை அதிகாரிகள் காவலில் எடுத்து விசாரித்தனர். அப்போது தமிழ் திரைப்பட இயக்குநர் அமீருக்கும் ஜாஃபர் சாதிக்கிற்கும் 1 கோடி ரூபாய் பண பரிவர்த்தனை நடந்திருப்பது அம்பலமாகியுள்ளது. ஆனால் இயக்குநர் அமீர் இதில் உண்மை இல்லை என மறுத்துள்ளார். எனினும் அடுத்த சில தினங்களில் அமலாக்கத்துறையினரின் விசாரணை அமீர் பக்கம் திரும்பும் என கூறப்படுகிறது. ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளில் 3வது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்தி விடியா திமுக அரசு மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். விடியா அரசு 3வது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்தி உள்ளதால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆண்டுதோறும் மின் கட்டணத்தை உயர்த்துவதால் தங்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், விலைவாசி உயர்த்தப்படுவது போல தற்போது மின் கட்டணமும் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடந்த முறை 600 ரூபாய் வந்த மின் கட்டணம் தற்போது 2000 ரூபாய் முதல் 2500 ரூபாய் வரை வந்துள்ளதாகவும், அன்றாடம் வேலை செய்து பிழைப்பு நடத்தும் தங்கள் மீது விடியா அரசு மிக பெரிய சுமையை வைத்துள்ளதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் பாதிக்கப்படுறாங்க. இதில் நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம். வருஷம் வருஷம் கூட இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு தெரியல. ஆனால் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதால் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க எப்படி வந்து அதிகமாக பண்ணுறது அப்படின்றத கொஞ்சம் பார்க்க வேண்டிய விஷயம். இதை கொஞ்சம் கவர்மெண்ட் எடுத்து இன்னும் கொஞ்சம் நம்ம கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா எங்களை மாதிரி நடுத்தரவர்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சாமானியர் மக்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம். அன்றாட வாழ்க்கைக்கு வாழ்க்கையினுடைய செலவு அதிகமாகிடும். தொழில்துறை மற்ற எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக வரும். வாழ்க்கை இப்போ 10,000 ரூபா பண்ணுறவங்க இன்றைக்கி 11,000 ரூபா கஷ்டத்துக்கு தள்ளப்படுவாங்க. இது ஒரு பேர்டனாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க சொன்னது வந்து அந்த மந்த்லி சைக்கிளை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல, பட் ஏற்றுறதை வந்து இமீடியட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து அவங்க கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். பட் ஆனால் நான் பார்க்குறது என்னென்னா, பல பேர் இந்த பேர்டன் தாங்க முடியாமல் அவங்க சோலார் போட்டுக்கிறாங்க. அது ஓரளவுக்கு வந்து குறைக்குது. இருந்தாலும் சோலாரில் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஹெவியாக இருக்குது. அதனால் வந்து மிடில் கிளாஸ் ரொம்ப ஹெவியாக பாதிக்கப்படுவாங்க. ஸோ லாஸ்ட் மந்த் வரைக்கும் என்னுடைய இது வந்து 300 to 400 தான் பே பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ சடனாக இந்த மந்த் வந்து 2000 பே பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ரீடிங் கேட்கும்போது, ஆக்சுவலாக பில் பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு 20 paisa and 30 paisa அந்த அளவுக்கு தான் இன்க்ரீஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. பட் ரீடிங்கில் இது பண்ணும்போது செக் பண்ணும்போது அரௌண்ட் 2000 டிஃப்ரென்ஸ் இருக்குது. டேரெக்டாக போய் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ரீடிங் வந்து இந்த டைம் வந்து அதிகமாக ஓடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் 100 யூனிட் ஃப்ரீடு தான் சொல்கிறாங்க. அண்டு இருந்தாலுமே வந்து இந்த இதில் வந்து இன்னும் அந்த அப்ராப்ரியேட்டாக இன்னும் அந்த ரீடிங் வந்து எந்தளவுக்கு கன்ஃபர்மேஷனாக வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. பட் பை மந்த்லி ரீடிங்கை வந்து எப்போதுமே மந்த்லி ரீடிங் மாத்திரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா டைத்தையும் சொல்கிறாங்க, எலெக்ஷன் போதும் சொன்னாங்க, அதை மாற்றவே இல்லை. அதை மாற்றினாங்கன்னா டெஃபினட்டாக கன்சியூமர்ஸுக்கு கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு தே ஷுட் திங்க் ஆஃப்.